ஒட்டி ஒட்டி செம்பரம் செம்பரம் எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பர பெருமானுடைய திருவிடிகளை நான் மனமொழிமைகளால் முதலில் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கும் அறிப்பிற்குரிய சிவனையைச் செல்வர்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கனிந்த வணக்கம். அணிவாசக பெருந்தனுடைய திருவாசகத்தில் அவர் அருளி செய்கின்ற கீர்த்தி திருவகவரில் மதுரையிலே பெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்களை எல்லாம் தொகுத்து சொல்லியிருக்கிறார். அந்த தொகுப்பினுடைய அடிப்படையிலே பரஞ்சோதி முனிவர், பெரும்பற்ற புலியூர் நம்பி போன்றவர்கள் எல்லாம் திருவிளையாடற் புராணம் என்று விரிவாக எழுதியிருக்கிறார்கள். அதிலே நாம் பரஞ்சோதியாருடைய திருவிளையாடற் புராணத்தை நாம் சிந்திப்பதற்கும் திருவருளும் குருவலும் நமக்கு கூட்டியிருக்கிறது. பாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் என்ற அந்த பகுதியிலே ஏறக்குறைய 60க்கு மேல் அவர் சொல்றார், 60 இல்லை, நான் இன்னும் கூட இருக்கு 86 பாடல்கள் அவர் விரிவாக சொல்றார். அதில் இப்ப நம்ம 10 பாட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இனி 11வது பாடல் நாம் இன்னைக்கு சிந்திக்கணும். புத்தராதியோர் புறவுரை நெறிகளும் பொய்யா நித்த வேதநூல் தழுவிய அகவுரை நெறியும் சித்த மாசுரத்தான் அருள் தெளிவியா அதனால் மித்தை ஆணவத் தொடக்கு அராது இல்லையாம் வீடும். சமயங்கள் சமயங்கள் அகச்சமயங்கள் என்று நல்லா பிரிக்கிறோம் நம்ம. அந்த அறுவகை சமயத்தில் புத்தம் சமணம் லோகாயுதம் போன்றவை எல்லாம் புறச்சமயம் என்று நாம சொல்றோம். அதனால புறவுரை நெறிகள் அப்படின்ற புத்தர் ஆதியோர் புறவுரை நெறிகள்னா லோகாயுதர் புத்தர் சமணர் முக்கியமா, அப்புறம் இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. பரஞ்சோதியார் புத்தர் ஆதியோரின் புத்தரை ஏங்க சிறப்பா சொல்றாருன்னா, மாணிக்கவாசகருடைய வரலாற்றில் பௌத்தரோடு அவர் வாதம் செய்து சைவத்தை நிலைநாட்டினார் என்பது சொல்லப்படுகிறது. சமணத்தை நிலைநாட்டி சமணத்தை எல்லாம் புறந்தள்ளி சைவத்தை நிலைநாட்டிய ஞான சம்பந்த பெருமான் அப்பறை போல மாணிக்கவாசகர் பௌத்த மதத்தை வென்றார் என்பது அவர் வரலாற்றிலே சொல்லப்படுகின்ற ஒன்று. அதற்கேற்றாற் போல அவருடைய திருவாசகத்தில் அப்படி ஒரு குறிப்பு இருக்கிறது. புத்தம் முதலாம் உள்ளறிவின் சமயம் முதலா என்று பௌத்தத்தை எடுத்து அவர் சொல்லுகிறார். பட்டிமண்டபம் எட்டினை எட்டினை எட்டினோடு இரண்டு வரையறையே என்று ஒரு பாட்டு சொல்றார். இதெல்லாம் பௌத்த மதத்தை எதிர்த்த ஒரு குறிப்பாக இருக்கிறது. அதனால் இங்க அவர் பரஞ்சோதியார் உத்தராதியோர் என்று தொடங்குகிறார். உத்தராதியோர் புறவரை நெறிகளும் பொய்யா நித்த வேதநூல் தழுவிய அகவுரை நெறியும் அகப்புறம் புறம் என்பது லோகாயுதம் பௌத்தம் சமணம். அதுக்கப்புறம் இன்னும் சொல்லுகிறார்கள், தர்க்கம் மீமாம்சை ஏகாமவாதம் சாங்கியம் பாஞ்சராத்திரம் இவையெல்லாம் புறச்சமயங்கள். விஞ்ஞான முனிவர் அறுவகை சமயத்தை நான்கா பிரிக்கிறார், புறப்புறச்சமயம் புறச்சமயம் அகப்புறச்சமயம் அகச்சமயம் என்று நான்கு வகையாக பிரிக்கிறார். அந்த புறப்புறச்சமயத்தில் தான் லோகாயுதம் என்றால் நாஸ்திகவாதம், பௌத்தம் நால்வகை பௌத்தம் என்றார் நால்வகை பௌத்தமாக சொல்வாங்க, மாத்தியமியம் லோகாச்சாரம் பௌத்தராந்திகம் வைபாடிகம் என்று நான்கு வகையாக நால்வகை பௌத்தம் என்பார்கள். அப்புறம் சமணம்,
இந்த ஆறும் புறப்புறச் சமயம் என்றும், தருக்கம் மீமாம்சை ஏகான்மவாரம் சாங்கியம் யோகம் பாஞ்சராத்திரம் எல்லாம் புறச்சமயம் என்றும், அப்புறம் அகப்புறச்சமயம் அகச்சமயம் என்று இரண்டா வைத்து, அகப்புறம் என்பதுதான் பாசுபதம் மாவிரதம் காபாலம் பாமும் பைரவம் ஐக்கியவாறு செய்வம் என்று ஆறாகவும், அகச்சமயமாக சொல்ற பொழுது பாடாணவாதம் வேதவாதம் சிவசமவாதம் சிவசங்கராந்தவாதம் ஈஸ்வர அவிகாரவாதம் நிமித்த காரண பரிணாம வாதம் என்று, நிமித்த காரண பரிணாமம்தான் சிவாத்தீதவாதம் என்று சொல்றான். அப்படி ஆறு வகை சமயங்களாக நாம பார்க்கிறோம். இந்த 24 சமயங்களுக்கு மேல்தான் நம்முடைய சித்தாந்த சைவம் என்று சிவஞான முனிவர் விரிவாக எழுதுறார். அதனால இங்கே உத்தராதியோர் புறவுரை நெறிகை பொய்யா நித்த வேதநூல் தழுவிய வேதத்தை தழுவி இருக்கின்ற அகநூல்கள் அகச்சம் அகச்சமயம் அகப்புறச் சமயம் அவையெல்லாம் மாசு அறுத்து அரண் அருள் தெளிவியா சித்த மாசு அறுத்து அரண் அருள் தெளிவியா அரணுடைய அருள் திருவுருளை பெருமானுடைய திருவுருளை இவையெல்லாம் தெளிவிக்காதுன்ற புறச்சமயம் புறப்புறச்சமயம் அகப்புறச்சமயம் அகச்சமயம் எல்லாம் சித்தமாசு நீங்காது சித்தமாசு அறுத்து பெருமானுடைய திருவுருளை சிவபெருமானுடைய திருவுருளை அவையெல்லாம் தராது. அதனால் மித்தை ஆணவத் தொடக்கு அராது. மித்தை என்றால் மாயையின் அர்த்தம், மித்தை என்றால் மயக்குகின்ற பொய் என்ற அர்த்தம். அந்த ஆணவம் என்று நம்ம அறிவை விளக்க செய்யாது, அறிவை விளங்க செய்யாமல் மறைப்பதாலே அது மித்தை ஆணவம் ஆணவத் தொடக்குனர். அது ஆன்மாக்களுக்கு அது தொடக்கு என்றால் அதை விட்டு நீங்க முடியாது, அப்படி இயல்பாகவே சகஜமாகவே இருக்கிறது என்று தொடக்கராது. ஆணவம் நீங்கவில்லை என்றால் வீடு இல்லை, வீடு வேறு கிடையாது என்று பரஞ்சோதியார் நம்முடைய சைவ சமயத்தினுடைய சிறப்பை சொல்கிற பொழுது, மற்ற சமயங்களெல்லாம் பெரும் குற்றமாக இருக்கின்ற ஆணவத்தை நீக்குவது முடியாது. சைவ சமயம் சார்ந்தால்தான் ஆணவத்தினுடைய தொடக்கு நமக்கு நீங்கும். அந்த சாஸ்திரங்களெல்லாம் ஆணவத்தை விரிவாக சொல்லி அந்த இயல்பை சொல்வதாலே அந்த இயல்பை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆணவத்தினுடைய இயல்பை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆணவத்தினுடைய இயல்பை புரிந்து கொண்டு அதில் நீங்க வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோம். அதனால் சித்த மலம் சித்த மாசறுத்து அறநிலை தெளிவிப்பது என்றால் அது சைவ சித்தாந்தம். அதை குறிப்பாக இங்க சொல்ற உத்தராதியோர் புறவுரை நெறிகளும் பொய்யா நித்த வேதநூல் தழுவிய அகவுரை நெறியும் சித்தம் மாசறுத்து அறநருள் தெளிவியா அதனால் வித்தை ஆணவத் தொடக்கு அறாது இல்லையாம் வீடும் என்று முடிக்கிறார். உரையில் அவர் எழுதியிருக்கிறார். புரஞ்சோதியாருடைய இந்த பாட்டுக்கு உரை எழுதுகின்றவர்கள் மாவாடியத்தினுடைய உரை அங்கு எழுதியிருக்கிறாங்க. ஆறு சமயங்களை விரித்திருக்கிறார்கள். திராவிட மாவாடியத்திலே இந்த ஆறு வகை சமயத்தை விளக்குகிறார். ஒன்னொன்னு என்ன என்று குறிப்பா சொல்றார். இவையெல்லாம் என்னன்னு அகச்சமயத்தை அங்க சொல்லல, சிவஞான மாடியத்தில் மாவாடியத்தில் அகச்சமயத்தை சொல்லல. அகப்புறச்சமயம் புறச்சமயம் புறப்புறச்சமயம் என்ற மூன்றையும் உக்கூற்று புறச்சமயம் உக்கூற்று புறச்சமயம் என்று சொல்லி விரிவாக அங்க என்னென்ன சமயங்கள் சுருக்கமாக என்னென்னு சொல்லியிருக்கிறார். அது நம்ம அங்க மாவாடியத்தில் பார்த்தால் ஒவ்வொரு சமயமும் என்ன சொல்லுகிறது அவங்க கருத்து என்ன என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அது தனியா சாத்திரமா படிக்க வேண்டியது நம்ம நடத்துறது. அடுத்த பாடல் பத்தி செய்து அரணருள் பெறும் பக்தக்கன்றி முத்தி எய்தது அரிது என மறைமொழிவது அப்பொதுநூல் சத்தியப் பொருள் தெளிவையெல்லாம் சத்திரிபாதருக்கு குய்த்து உணர்வது ஆகமம் என்பர் மெய் உணர்ந்தோர். நூல்களை சொல்லுகிற பொழுது
பக்தி செய்து அரணருள் பெறும் பக்தர்கள். அவளுக்கெல்லாம் நூலினாலே பயன் இல்லை, பயன் இல்லைன்னா அவளுக்கு அவசியம் இல்லை. பக்தி செய்கின்ற பக்தர்களுக்கெல்லாம் பெருமான் நேரடியாகவே அருள் புரிகிறான், நூலறிவு பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏன் நூலறிவு பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார்கள் என்றால், நூலறிவுதான் நமக்கு இறைவன் மேலே பக்தியை தருவது. நூலறிவினாலே பெறுகின்ற பயன் என்ன என்றால் பெருமான் மேலே பக்தி. அது அவளை இயல்பாகவே இருக்குது. இயல்பாகவே இருக்கின்ற காரணத்தினாலே இப்ப நம்ம நடைமுறைகள் கூட பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடமே சென்றிருக்க மாட்டார்கள், கல்லூரிலாம் சென்றிருக்க மாட்டார்கள், ஆனா சிறந்த அறிவுடையா இருப்பாங்க, சிறந்த அறிவுடையாக பல நூல்களை எழுதுவாங்க. அவளுக்கெல்லாம் பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் கொடுக்குது, கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்குது இல்லையா. டாக்டர் பட்டம்ன்றது முறையாக டிகிரி, அப்புறம் முதுகலை, அப்புறம் தானே ஆராய்ச்சி பட்டம். இவங்கெல்லாம் பள்ளிக்கூடம் கூட போகல, பட்டம் பெறல, ஆனா அவளை அறிவுக்காக கொடுக்கறாங்களே கௌரவ டாக்டர் பட்டம்னு. இப்ப என்னுடைய தந்தையாரே எடுத்துக்கலாம், என்னுடைய தந்தையார் எந்த பள்ளிக்கூடத்திலும் படிச்சது கிடையாது, முறையான படிப்பு கல்லூரி எதுவுமே கிடையாது. ஆனா அவர்கள் பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்தார்கள், கல்லூரி ஆசிரியராக இருந்தாங்க, பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளராக இருந்தாங்க. அவளுக்கு வந்து தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்தது, இன்னும் பல பட்டங்கள்லாம் அவன் வாங்கினான் மதுரை பல்கலைக்கழகம். அப்ப படிக்காத ஒருவருக்கு பல்கலைக்கழகம் பட்டம் கொடுக்கணும் என்ன அர்த்தம்னா அவருடைய அறிவுக்காக. அது போல நூலறிவாக எல்லாவற்றையும் சாத்திரம் தோத்திரம் எல்லாம் அறிந்து கொண்டு பெருமானை அறிவது என்பது வேறு, இதெல்லாம் தெரியாமலே பெருமான் மேலே அன்பு என்பது வேறு. ஞான சித்தியார் அதைத்தான் முதல்ல சொல்றார், பண்டை நல் தவத்தால் பரமனை பக்தி பண்ணும் தொண்டர்னர். பண்டை நெல் தவத்தால் தோன்றி பரமனை பக்தி பண்ணும் தொண்டரை தானே தூயகதியில் தொகுப்பன். ஞான சித்தியார்ல இந்த நூல் யாருக்கு எழுதுகிறேன் என்று சொல்றார். இந்த நூல் யாருக்கு எழுதுகிறேன் என்றால், பண்டை நெல் தவத்தால் தோன்றி பரமனை பக்தி பண்ணும் தொண்டர் இருக்காங்களே அவங்களுக்கு இல்லை. ஏன்னா அவளுக்கு பெருமான் தானே தோன்றி அவளுக்கு எல்லாம் பரகதியை தருவான். ஆனால் யாருக்கு சொல்கிறேன் என்றால், மார்கர் கண்ட நூல் ஓதி, மார்கர்னா சன்மார்கர், சன்மார்கருடைய நூல்களை எல்லாம் படித்து வீடு காதலிப்பவருக்கு பெருமான் அருள் பெற்று வீடு பெற வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் அல்லவா, அந்த வீடு பெற விரும்புகின்ற வீட்டினையா அவாவுகின்ற இறைவனுடைய திருவிடையை அடைய வேண்டும் என்று விரும்புகின்ற அவர்களுக்கு இந்த நூலை நான் சொல்கிறேன். வீடு காதலிக்கும் தன் மார்க்க கண்ட நூல் ஓதி வீடு காதலிப்பவருக்கு ஈசன் புண்டரிகத்தால் சேரும் பரிசனை புகழுற்றாம். எப்படி பெருமானுடைய திருவிடையை அடைய வேண்டும் என்று இந்த நூலில் நான் சொல்கிறேன் என்று பிரஞான சித்தியார்ல சொல்றார். அதுபோல இங்க பக்தி செய்து அரணருள் பெறும் பக்தருக்கு அன்றி அவங்களுக்கு கிடையாது, புத்தி எய்தல் அரிது என மறைமொழிவது, அன்பர்களுக்குத்தான் வீடு வேறு என்று மறைமொழிகள் எல்லாம் வேதங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. அது எப்படி, பக்தர் தான் பக்தராக இருக்கணும், பக்தி செய்யணும், அதுதான் வேதம் பொதுவா சொல்லுது. அது சத்திய பொருள், அது அந்த பொது நூல் சத்திய பொருள்ன்ற மொழிவது அப்பொது நூல். அப்புறம் அந்த பொது நூலுக்கு உண்மை பொருள் ஒன்று அல்லவா, உண்மை பொருள் என்ன என்றால் அந்த சத்திய பொருள் தெளிவெல்லாம் சத்திரிபாதற்கு பொய்த்து உணர்வது ஆகமம். அப்போ வேதம் என்றும் ஆகமம் என்றும் இரண்டா இருக்குது நூல். அந்த இரண்டு நூல்ல அந்த மறைபொருளை பொதுவாக சொல்வது அது பொது நூலாக இருந்து எல்லோருக்கும் சொல்வது அது வேதம். ஆனால் உண்மை பொருளை உட்பொருளின் அர்த்தம், உட்பொருளை தெளிவாக யாருக்கு சொல்வது என்றால் சத்திரிபாதருக்கு
சத்திரிபாத் என்றால் நாம் சொன்னே வீடு காதலிப்பவர், திருவருள் பெருமை உடையவர்கள் அவளுக்குத்தான். சத்திரிபாதம் என்பதை சக்தி நிபாதம் என்று பிரிக்கணும். சக்தி என்பது அங்கே அருள், நிபாதம் என்றால் வீழ்ச்சி, அருள் வீழ்ச்சி என்றால் உயிரிலே பெருமானுடைய அருள் பதியும், அதுதான் சக்தி நிபாதம், அவருக்கு சக்தி நிபாதம். எனவே வேதம் பொதுவாகவும் உலகிற்கு உலக மக்களுக்கு சொல்லப்படுவது, ஆகமம் அருள் நூல் சத்திரிபாதற்கு சொல்லப்படுவது. ஆனால் சத்திய பொருள் தெளிவலாம், சத்திரிபாதற்கு உய்த்து உணர்வது ஆகமம் என்பர் பெய் உணர்ந்தோர். பெய்ப்பொருளை உணர்ந்தவர்களெல்லாம் இப்படி வேதம் ஆகமம் என்று இரண்டாக சொல்லுகிறார்கள். சிவஞான சித்தியார்ல தெளிவாக அதை சொல்லுகிறார், ஒரு பாட்டு அதை எடுத்து போட்டிருக்காங்க. வேத நூல் சைவ நூல் என்று இரண்டே நூல்கள், பேருரைக்கும் நூல் இவற்றின் விரிந்த நூல்கள், ஆதி நூல் அனாதி அமலன் தரும் நூல் இரண்டும், ஆரண நூல் பொது சைவம் அரும் சிறப்பு நூலாம், நீதியினால் உலகிற்கு உலகிற்கும் சத்திரிபாதற்கும் நிகழ்த்தியது. பாட்டு இருக்குது, அவர் என்ன சொல்ல வரார், வேத நூல் என்றும் சைவ நூல் என்றும் நின்றா சொல்றார். வேத நூல் என்பது நாம் சொல்றே நான்கு வேதங்கள், சைவ நூல் என்று சொல்றது சிவாகமங்கள், சிவாகமங்கள் இந்த இரண்டுதான் நூல். அப்ப வேற நூல் இல்லையா சார் என்று கேட்டா, வேறு நூல்கள் இருக்கின்றன, அவையெல்லாம் இவற்றின் விரிந்த நூல்கள், வேதமும் ஆகமும் சொல்ற விரிந்த நூலாக அவையெல்லாம் இருக்கின்றது. விரிந்த நூல் இதனுடைய பிரிவைத்தான் அவையெல்லாம் சொல்லுகின்றன. வேதம் என்ன கூறுகிறதோ ஆகமம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் மற்ற நூல்கள் எல்லாம் கூறுகின்றன. அப்ப இரண்டு நூல் என்ன என்றால், அனாதி அமலன், அனாதி அமலனாக இருக்கிற பெருமான் அவன் தந்தது, அவன்தான் ஆரண நூல் என்றும் அரும் சைவ நூல் என்றும் இரண்டா தருகிறான். ஆரணம் என்றால் வேதம் அர்த்தம், ஆரண நூல் வேதத்தை சொல்லுகிறான், அரும் சிறப்பு நூலாக இருக்கின்ற ஆகமத்தை சொல்லுகிறான். ஏன் அவனை இரண்டா செய்யணும் என்றால், நீதியினால் உலகிற்கு உலக மக்களுக்கு பொதுமக்களுக்கு சொன்னது ஆகமம் சத்திரிபாதருக்கு சொன்னது, பெருமானை அடைய வேண்டும் என்ற எண்ணம் உடையவளுக்காக சொன்னது அது ஆகமம். உலக வாழ்க்கையிலே அற வாழ்க்கையோடு வாழ்வியல் அறங்களோடு வாழ வேண்டும் என்றால் அதற்கு பொது நூலாக சொல்லியிருக்கிறான். நாம் அதை எப்படி புரிஞ்சுக்கலாம், திருக்குறள் என்பது பொது நூல், நமக்கு எல்லாருக்கும் பொது நூல், யார் வேணாலும் படிக்கலான்றாங்க இல்லையா. ஆனால் சைவ திருமுறைகள் சைவ சாத்திரங்கள் சைவ மக்கள் தான் படிக்கிறாங்க, அது அவளுக்காக செய்யப்பட்டது. அதை போய் எல்லாருக்கும் நீங்க படிக்கணும்னு சொல்ல முடியாது. திருக்குறளை இந்த மரத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த நாட்டை சார்ந்தவர்களுக்கும் கொடுக்கலாம் படிங்க. ஆனால் திருமொழி போன்றவற்றை எல்லாம் சைவத்திலே பற்றுடையவர்கள் சைவமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவர்கள் தான் தரலாம். எனவே சைவர்களுக்கு என்று தனிப்பட்ட முறையில் இருப்பது என்பது, அதாவது கிறிஸ்தவத்தில் பைபிள் வேத நூல், அந்த குரான் வேத நூல் என்று இஸ்லாமியர் சொல்றாங்க இல்லையா, அதே போல சைவர்களுக்கு எது வேத நூல் என்றால் திருமுறையும் சாத்திரங்களும் தான். அதனால அது நமக்குரிய நூல், அதனால் சத்திரிபாதர் என்று நமக்கெல்லாம் திருக்குறள் பொது நூலாக இருக்கலாம், திருவரையும் மேகண்ட சாத்திரங்களும் சிறப்பு நூலாக நமக்கு இருக்கும். அதைத்தான் சொல்றார் சிவஞான சித்தியால், அதை சொல்றார் எடுத்துக்கொள்றான். ஆனா பக்தி செய்து அறன் அருள் பெரும் பக்தருக்கன்றி முத்தி எய்தது அறிதல் அறிது முத்தி எய்ய முடியாது, வீடு பேர் அடைய முடியாது என மறைமொழிவது அப்பொது நூல் சத்திய பொருள் தெளிவலாம், சத்திரிபாதற்கு உய்த்து உணர்வது உணர்த்துவது ஆகமம் என்று சொல்லி. அப்புறம் அது ஒரு பகுதி, அந்த பாட்டு முடிகிறது. அப்புறம் விளக்கம் நிறைய கொடுத்துருக்காங்க, அது இருக்கட்டும், அந்த பாட்டுக்கு அதான் அர்த்தம். அப்புறம் வேத ஆகம சென்னியில்
விளைபொருள் அவேதம், வேதமாகிய பிணக்கருத்து இருட்பிணி அவிழ்த்து நாதனாகிய தன்னையும் என்னையும் நல்கும் போதனாகிய குருபரன் வருவது எப்பொழுதால்? மாணிக்கவாசகர் அமைச்சராக இருந்தாலும் அவர் எண்ணமெல்லாம் ஒரு குரு எனக்கு எப்பொழுது வாய்க்கப் போகிறார், அவர் மூலமாக நான் உண்மையான பொருள்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன பொருள்? வேத ஆகம சென்னியில் விளைபொருள், வேதங்களும் ஆகமங்களும் ஆகிய முடிவு. வேதத்தினுடைய முடிவு வேதாந்தம், ஆகமத்தினுடைய முடிவு ஆகமாந்தம். வேதத்தினுடைய முடிவு வேதாந்தம் என்று சொன்னால் உபநிடதங்கள் அதெல்லாம் வேதாந்தம். ஆகமாந்தம் என்றால் அதுதான் சித்தாந்த நூல்கள். ஆகமத்தினுடைய அந்தங்களை எல்லாம் ஞானபாதம், ஆகமத்தினுடைய ஞானபாதம் அது சைவ சித்தாந்தம். இந்த இரண்டிலே விளைகின்ற பொருள் வேதம் அபேதம் என்கிறார்களே, வேதம் ஒன்று சொல்லுகிறது, ஆகமம் ஒன்று சொல்லுகிறது, இரண்டுக்கும் வேறு வேறு கருத்துக்கள் சொல்றாங்களே, இது தவறு. இரண்டும் ஒன்றுதான். வேதத்தினுடைய கருத்தைத்தான் விரிவாக ஆகமங்கள் சொல்லுகின்றன, ஆழமாக சொல்லுகின்றன என்று சொல்லுகின்ற அதை வேறுபடுத்தி சொல்லுகின்றவரும் என்னுடைய ஆணவத்தை, உயிரிலே பிடித்திருக்கின்ற ஆணவத்தை நீக்குகின்ற ஒரு குரு எனக்கு வர வேண்டும். ஆணவகத்தை நீக்குகின்ற குரு வந்து தன்னையும் என்னையும் உணர்த்துகின்றவர். தன்னையும் என்னையும் உணர்த்துவதுதான் குருனர். தன் என்றால் அவன் அர்த்தம். தலைவனை உணர்த்த வேண்டும், என்னை உணர்த்த வேண்டும்ன்றார். உணர்வு என்பது என்ன என்றால் நூல்களை உணர்தல் முதல்ல. நூல்களை உணர்வதாலே நாம் நம்மை நாம் யார் என்று உணர்ந்து கொள்கிறோம். நாம் யார் என்று உணர்ந்து கொண்ட பின்னால் தான் நமக்கு மேலே ஒரு தலைவன் இருக்கின்றான் என்ற உணர்ச்சி வரும். அதனால் தன்னை அறிதல், தலைவனை அறிதல் என்று இரண்டாக சொல்வான். தன்னை அறிதல், தலைவனை அறிதல், அதுதான் குரு சொல்லுகிறார். குரு வந்து நமக்கு நான் யார் என்று உணர்த்துகிறார், அதற்கவே நமக்கு மேல் ஒரு தலைவன் இருக்கின்றான் என்று இறைவனை உணர்த்துகிறார். அதுதான் இது சொல்றாருங்க. அபேதம் வேதமாகிய பிணக்கருத்து இருள் பிணி அவிழ்த்து, இருள் என்றால் அறியாமை, அந்த அறியாமையை நீக்கி நாதனாகிய தன்னையும், அவதான குரு, நாதனாகிய தன்னையும் என்னையும் நல்கும் போதனாகிய குருவரன். போதனாகியன போதகாசிரியர், போதகாசிரியனாக போதிக்கின்ற ஒரு குருவரன் வருவது எப்பொழுது? எப்பொழுது எனக்கு குரு வரப்போகிறார் என்று அமைச்சராக இருக்கிறார். ஆனால் அவருடைய நோக்கமெல்லாம் ஆணவத்தை நீக்கி இருட்காட்டை அடித்து ஞான உடையை பாய்ச்சி வீடுபேறு தருகின்ற ஒரு குரு எனக்கு எப்பொழுது வரப்போகிறார் என்று அந்த ஆன்மீக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுதான் எப்பொழுது வரப்போகிறார் குருபரன் என்று. அந்த குருபரன் என்ற வார்த்தையை மாணிக்கவாசகர் தம்முடைய நூல சொல்லுகிறார். குருவரனாகி, குருவரனாகி எனக்கு வருகிறான் என்று சொல்லுகிறார். அறுபரத்து ஒருவன்றார், அறுபரத்து ஒருவன், எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற அறுபரத்து ஒருவன் இங்கே குருவாக வருகின்றான். குருவரனாகி வந்த கொள்கை என்று சொல்றார். அப்படி குருவரனாக வருவது எப்பொழுது என்கிறார். இந்த பாட்டுக்கு உரையாசிரியர் நாம் வேங்கடசாமி நாட்டார் நிறைய மேற்கோளை காட்டியிருக்கிறார். அந்த நிறைய மேற்கோள்கள் எல்லாம் நமக்கு சித்தாந்தத்தில் உள்ளவை, சித்தாந்த கருத்துக்களை விளக்கக்கூடியவை. அதுல ரெண்டு செய்தி நாம் சொல்லலாம், தெரிந்து கொள்ளலாம். இப்போ எவ்வளவோ விஷயங்களை நாம் படிக்கிறோம், நாமா படிப்பது என்பது வேறு, சிலவற்றை தெரிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்வதற்காக ஒரு குருவை நாடி படிக்கிறோம். குருவை நாடி படிக்கிற போதுதான் தெளிவு வரும் என்பது நம்முடைய கொள்கை. நாமா படித்தால் என்ன வரும் என்றால் தெளிவு வராது, சந்தேகம் வரும். நாமாக படித்தோம்னா சந்தேகம் அல்லது ஒன்றை தவறா புரிஞ்சுவோம்,
ரெண்டுதான் நாமா படிச்சா தெரியும் அப்படி சொல்லியிருக்கிறான். நீங்களா படிக்கலாம், படிக்கிறது தப்பு இல்லை. நீங்களா படித்தால் சந்தேகம் வரும், அப்ப யாருக்கிட்ட போய் கேட்கணும். அல்லது தப்பா புரிஞ்சுக்கு, தவறா புரிஞ்சுக்கு, பின்னால் அடடா நான் தப்பா புரிஞ்சுட்டுமே என்று யாராவது ஒரு குரு விளக்கிற பொழுது உங்களுக்கு புரியும். அதனால தெளிவு பெறுவது என்பது குருவால் தான். அதனால்தான் திருமந்திரத்தில் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை செப்பல், திருநாமம் செப்பல் என்று சொல்றார் இல்லையா. அதனால குரு வேண்டும்ன்ற இந்த பாட்டில் வேதம் ஆகமன் என்று சொன்னதுனால அந்த இரண்டையும் யார் சொன்னது என்றால் பெருமான் சொன்னது. வேதத்தையும் ஆகமத்தையும் பெருமான் அருளி செய்திருக்கிறான். ஏன் ரெண்டா சொன்னான் என்றால் பொதுவும் சிறப்புமாக சொல்லியிருக்கிறான். அந்த இரண்டையும் நீங்கள் படிக்கணும். படித்தால் இரண்டும் ஒரே பொருளை சொல்லுகின்றன என்று தெரிந்து கொள்ளலாம். என்ன சொல்றாங்க, வேதம் சூத்திரம் போல சுருக்கமாக சொல்லும், ஆகமம் பாஷ்யம் போல விரிவாக சொல்லும். நான் ஒரு இடத்துல எழுதுறாரு, வேதம் சூத்திரம் போல் சுருக்கமாக சொல்லும், ஆகமம் அதை விரிவாக பாஷ்யமாக சொல்லும், பேருரையாக சொல்லும். அதைத்தான் திருமூலர் சொல்லுகிறார் என்று நீங்க எடுத்து எழுதுறார். வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் போதும் பொதுவும் சிறப்பும் என்று உண்ணுக நாதன் உரை இவை. இதெல்லாம் பெருமான் சொல்றது. இதை நாடினால் நாதன் உரை இவை நாடில் இரண்டு அந்தம், இரண்டு அந்தம் என்றால் வேதாந்தம், அது வேதத்தினுடைய அந்தம் வேதாந்தம், ஆகமத்தினுடைய அந்தம் ஆகமாந்தம். நாடில் இரண்டு அந்தம் வேதமது எண்ணில் பெரியோர்க்கு அபேதமே. தெரியாதவளுக்குத்தான் வேதம் வேறு ஆகமம் வேறு என்று விளங்குகிறார்கள். ஆனால் பெரியவளுக்கெல்லாம் அது அபேதம், வேறுபாடு பொருள் வேறுபாடு கிடையாது, இரண்டு ஒரே உண்மையைத்தான் சொல்லுகின்றன. திருமூலர் ஒரு இடத்துல ஒன்று அது பேரூர் வழி ஆறு அதற்குல என்று சொல்றார். ஒன்று அது பேரூர் வழி ஆறு அதற்குல அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த நெறிக்கு சென்றாலும் ஒரு ஊருக்கு தான் போகிறோம், பல வழிகளே செல்லாலும் சென்றாலும். சென்னை போன்ற நகரத்துக்கு வரணும்னா பல வழிகள் இருக்குது, பல வழிகளில் போனாலும் ஒரே ஊருக்கு தானே போறோம். அதே போல பல நெறிகளில் சென்றாலும் ஒரே இடத்துக்குத்தான் செல்லப் போகிறோம், அது பெருமானுடைய திருவிழை பெறப்போகிறோம் என்று சொல்றார். அதனால நாதன் உரை பெருமான் சொல்ல அந்த உரையில வேறுபாடு இருக்கார். இரண்டிலையும் நீங்க பார்த்தீங்கன்னா முடிவு என்பது பேதம் அல்ல, பெரியோருக்கு அபேதமே, உங்களுக்கெல்லாம் அபேதமாக தோன்றுகின்றார். இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி நாம் வேதாகமத்தை பற்றி தெரிஞ்சுவோம். அடுத்தது ஒரு குரு வர வேண்டும் அல்லவா, குரு வர வேண்டும் என்றும் கூட திருமலர் ஒரு உதாரணம் சொல்றார். அதுதான் சித்தியால் எடுத்து போட்டிருக்காங்க. சூரியகாந்த கல்லினிடத்தே செய்ய சுடர் தோன்றி தோன்றியிட சோரி தோன்றுமா போல் ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும். இதுவரையிலே போதும். சூரியகாந்தக்கல் என்று ஒன்று இருக்குது இல்லையா, சூரியகாந்தக்கல் சந்திரகாந்தக்கல் என்று கல் வகையில் அப்படி பல இருக்கு இல்லையா. ஸ்படிகம் இருக்கிறது, படிகக்கல் இருக்கிறது, கிரானைட் சொல்றாங்க, அது போல பல கற்கள் இருக்கு இல்லையா. அதுல சூரியகாந்த கல்லுக்கு என்ன சிறப்பு என்றால் சூரியன் தோன்றினால் அந்த சூரியனுடைய வெப்பத்தை வாங்கி இது தீயை வெளிப்படுத்தும். சாதாரண வெளிப்படுத்தாது, சூரியனுக்கு முன்னாலே வைத்தால் அந்த வெப்பத்தை வாங்கி தீயை வெளிப்படுத்தும். சந்திரகாந்த கல் என்ன செய்யும் என்றால் சந்திரனுக்கு எதனால வைத்தீங்கன்னா சந்திரன் ஒளியிலே அந்த ஒளியை வாங்கி தண்ணீரை வெளிப்படுத்தும், லேசா தண்ணீர் வரும். சூரியகாந்தக்கல் வெப்பத்தை வெளிப்படுத்தும்,
சந்திரகாந்த கல் தண்ணீரை வெளிப்படுத்தும். என்ன சொல்றார், சூரியகாந்த கல்லுக்கு தீயை வெளிப்படுத்துகின்ற ஆற்றல் இருக்கிறது, ஆனால் அதற்கு ஒரு சூரியன் வரணும். சூரியன் வந்தால்தான் வெப்பத்தை வெளியிடும், வெளியிட முடியும், அதால் எல்லாம் முடியாது. திருமூல இந்த உதாரணத்தை சொல்ற, சூரியகாந்த கல்லும் சூழ்பஞ்சும் போலவே, சூரியகாந்த கல் சூழ்பஞ்சை சுற்றிடா. சூரியகாந்த கல்ல ஒரு பஞ்ச சுத்தி வைக்கிறோம், நல்ல பஞ்ச சுத்தி சூரியகாந்த கல்ல வைக்கிறோம், அது பத்திக்குமா? என்ன பத்தாது, ஏன்னா அது வெப்பம் வரலப்போ. ஆனால் அந்த காந்த கல்ல சூரியகாந்த கல்ல பஞ்சப்போ சுத்தி வைத்து சூரியனுக்கு முன்னால வச்சீங்கன்னா அந்த சூரியன் வெப்பத்தை பற்ற உடனே பஞ்ச எரிச்சிடும். வெப்பம் வந்த உடனே சூரியகாந்த கல் தீயை வெளிப்படுத்தி பஞ்சை எரித்து விடும். பஞ்சை எரிக்கின்ற ஆற்றல் சூரியனுக்கு இருந்தாலும் சூரியகாந்த கல்லுக்கு இருந்தாலும் சூரியன் வர வேண்டும், இல்லை என்றால் அந்த பஞ்சு அப்படிதான் இருக்கும். அதுதான் சொல்றார், நமக்கெல்லாம் நாம் எல்லாம் சூரியகாந்தங்கள் போல, இந்த ஆணவம் போன்றவை எல்லாம் பஞ்சு போல சுத்தி இருக்குது. நம்ம இந்த ஆணவம் கண்மம் மாயை எல்லாம் வச்சுங்க எல்லாம் நம்ம சுத்தி இருக்குது. இப்ப அதை நம்மால விளக்க முடியல, நமக்கு ஆற்றல் இல்லை, உள்ளே இருக்கின்ற என் நெருப்பு இருக்குது, நமக்கு அறிவு இருக்கிறது, ஆனால் அந்த அறிவினாலே ஆணவத்தை போக்கிக் கொள்ள முடியல. அப்ப என்ன ஆகிறது, ஒரு குரு வர வேண்டும். குரு வருவது எது போல என்றால் சூரியன் வருவது போல. சூரியகாந்த கல்லுக்கு முன்னாலே சூரியன் வந்தால் சூரியகாந்த கல் எப்படி சூடுகின்ற பஞ்சை சுட்டு விடுகிறதோ சுடுகிறதோ, அதுபோல் குரு வந்தால் உயிருடைய ஆணவம் எல்லாம் அகற்றப்படும். அதனால ஆரியன் உடர் தோன்றியிட சோதி தோன்றுமா போல், சூரியகாந்த கல்லினிடத்தே செய்ய சுடர் தோன்றியிட சோதி தோன்றுமா போல், ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும், ஆன்மாவிற்கு ஞானம் வரும் என்று சித்தியா சொல்லுகிறார். அந்த இரண்டையும் நாம் இந்த பாட்டோடு சேர்த்துக்கணும். நிறைய உதாரணம் கொடுத்திருக்கிறார் நம்முடைய நாட்டார் அவர்கள் உரையில. இந்த இரண்டும் போது நம்ம வேதாகம சென்னியில் இளைபொருள் அபேதம், வேதமாகிய பிணக்கருத்து இருட்பிணி அவிழ்த்து நாதனாகிய தன்னையும் என்னையும் நல்கும் போதனாகிய குரு குருவரன் வருவது எப்பொழுதால் எப்பொழுது வருமோ என்கிறார். அப்புறம் ஒரு பாட்டு சொல்றார், கரவிலார பேரின்பிற்கு பேரன்புக்கு தெளிவரும் கருணை குறவன், அந்த குறவனார் அருளையின்றி இக்கொடியவெம் பாசம் புறையில் கேள்வியால் கடப்பது, குடையினால் அன்றி உறவு நீர்க்கடல் கரங்கொண்டு நீந்துவது ஒக்கும் அப்படின்னு. கரவிலார பேரன்பனுக்கு எளிவரும் கருணை கடலவன், குற்றமற்ற கள்ளமில்லாத பேரன்புடைய அடியார்களுக்கெல்லாம் கருணையோடு பெருமான் புறவனாக வருகிறான், பெருமான் ஞானாசிரியனாக வருகிறான். யாருக்கு, கரவிலார பேரன்புடையவர்களுக்கு, உண்மையான அன்புடையவர்களுக்கெல்லாம் பெருமான் கருணைக்கடலாக ஞானாசிரியனாக வருகிறான். அந்த ஞானாசிரியனை அன்றி, ஞானாசிரியனை அன்றி இக்கொடிய வெம் பாசம், நமக்கு இருக்கிற பாசம் அதாவது ஆணவம் கண்மம் மாயை, இந்த பாசமாகிய கடல் அல்லவா அது, கொடிய வெம் பாசம் குறையில் கேள்வியால் கடப்பது, நூல்களினாலே படித்து தெரிந்து கொள்ளலாம், இல்லாத நூல்களை படித்து இந்த ஆணவங்கள் எல்லாம் போற்றிக் கொள்ளலாம் என்று எண்ணினால் அது எது போல என்று சொல்றார் என்றால், உறவு நீர்க்கடல் கரங்கொண்டு நீந்துவது ஒக்கும். கடலை கடக்க போனா நமக்கு கப்பல் இருந்தால் கடலை கடக்கலாம், இல்ல படகு இருந்தால் கடக்கலாம், ஆனால் கையாலே நீந்து கடக்கலாம் சொன்னா அது முடியுமா? கையால் நீந்தி கடலை கடக்க முடியாது.
அதுபோல் நூல்களால் நாமே படித்து அறிந்து கொள்வது கைகளால் நீந்தி கடலை கடக்கின்ற கஷ்டம் போல நூல்களாலே படித்து நாமே தெரிந்து கொள்ளலாம், நம்முடைய ஆணவத்தை போக்கிக் கொள்ளலாம் என்றால் அது நம்முடைய ஆணவத்தை போக்கிக் கொள்வதற்கு நாம் படிக்கின்ற நூல்கள் உதவும் என்று நம்பினால் அது தவறான கொள்கை. ஒரு குறவனை அன்றி, ஞானக்குறவனை அன்றி கொடியவெம்பாசம் நீங்காது. அதனால் நூல்களை படியுங்க, ஒரு குரு மூலமாக தெரிந்து கொண்டால் அது எளிமையாக விளங்கும். கடலை கடப்பதற்கு ஒரு மரக்கலம் உதவுவது போல பிறவியாகிய கடலை கடப்பதற்கும் பாசமாகிய கடலை கடப்பதற்கும் குருவாக வருகின்ற இறைவன் உங்களுக்கு உதவுவான். அதான் இங்க சொல்ற கரவிலார பேரன்பினுக்கு எளிவரும் கருணை குறவனார் அருளை அன்றி இக்கொடியவெம் பாசம் புறையில் கேள்வியால் கடப்பது புனையினால் அன்றி குறவு நீர்க்கடல் கரம் கொண்டு நீந்துவது ஒக்கும் என்று அவ்வாதவூர் மறையவர் இன்பவீடு எய்த துன்றும் ஆசையால் தொடக்குண்டு சுருதி ஆகமனூல் ஒன்று கேள்வியோர் வருந்தொரும் உணர்ந்து அவரிடை தாம் சென்று காண்தொரும் அளவலாய் தேர்கவார் ஆனார். படிக்க படிக்க ஒரு நல்ல குரு வரவேண்டுமே என்று வாதவூரர் எண்ணுகிறார். வாதவூர் மறையவர் வாதவூரராக இருக்கின்ற அந்தனர் என்ன செய்கிறார்? இன்ப வீடு எய்த வேண்டும், பேரின்ப வீடு எய்த வேண்டும் என்ற ஆசையினால் தொடக்குண்டு என்றால் அதிலே கற்றுண்டுன்னு அர்த்தம். இந்த ஆசையை கட்டு அவரை கட்டிடுச்சு, அந்த ஆசை விட்டு நீங்க வர முடியும். இவரால் வீடு பேர் பெற வேண்டும், இன்ப வீட்டை அடைய வேண்டும் என்ற அந்த தொடக்கினாரே ஆசையினால் சுருதி ஆகமனுள் ஒன்று கேள்வியர் வருந்தோறும் வேதத்திலும் ஆகமத்திலும் சிறந்தவராக ஒரு குரு வரவேண்டும் அல்லவா? அதுவரை நாம் என்ன செய்யலாம் என்றால் அவற்றை உடந்தாரிடம் செல்ல வேண்டும். நமக்கு இதுவரையில் குருவை பார்க்க முடியல, யாரையாவது ஒரு குருவை நாம் சென்று சேர வேண்டும், தேடி அவரை நாம் குருவாக அடைய வேண்டும் என்று ஆராய்கின்றார். சென்று காண்தோறும் அளவலாய் தேர்குவார் ஆனார். அவரை ஆராய்ந்து பார்த்து எங்கே குரு இருக்கிறார் என்று ஆராய்கின்றார். பொதுவாக நமக்கு சொல்வாங்க, நம்முடைய மனம் பக்குவப்பட்டால் இது போன்ற நூல்களை எல்லாம் படித்து மனம் பக்குவப்பட்டு இதையெல்லாம் ஒரு நல்ல குரு மூலமாக நாம் கேட்க வேண்டும் என்று விரும்பினால், உண்மையா விரும்பினால் ஒரு குரு நமக்கு வாய்ப்பார். பெருமான் அப்படி குருவை தருவார். ஆனால் உண்மையாக அந்த பாடத்திலையும் அந்த பொருள் அந்த சொற்களிலும் நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நூல்களை படித்து பொருளை புரிந்து கொள்ளலாம், இன்னும் ஆழமாக பல பொருளை தெரிந்து கொள்ள வேண்டுவதற்கு தெளிவு பெறுவதற்கு ஒரு குருவை எனக்கு தர வேண்டும் பெருமானே என்றால் அந்த குருவை பெருமான் தருகிறான். அது நமக்கு பெரிய வாய்ப்பு. அதுதான் தேடுறாங்க, எங்கடா நமக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பாரா? வேதாகமங்களை படித்து அதை சொல்லக்கூடிய ஒரு குரு நமக்கு கிடைப்பாரா என்று ஆராய்கிறார் என்று பார்க்கும். எண்ணிலாரிடத்து அளந்தளந்து அறிபொருள் எல்லாம் உண்ணும் நீர் விழாய்க்கு உபரி நீர் உண்டவர் ஒப்ப அண்ணலார் அகத்து அமைவுறாது அரதனுக்கு உயிரும் கண்ணுமாய் அமைச்சுமையும் கைவிடாது இயல்வார். என்ன செய்கிறார்? பல அறிஞரிடத்திலாம் போய் கேட்கிறார், ஆராய்ந்த அறிஞரிடத்திலாம் கூட போய் பலவற்றை கேட்கிறார். கேட்டாலும் அவருக்கு திருப்தி வரல. எல்லாருக்கும் எல்லார் சொல்வதும் புரியாது. சாத்திர நூல்களை சிலர் எடுத்து சொல்லுகிற பொழுது எளிமையாக சொல்லுகிறார், அவரிடத்தில் பலது கேட்கலாம் என்று எண்ணம் வரும். அதுபோல மாணிக்கவாசர் என்ன செய்கிறார்? அந்த காலத்தில் இருந்த அறிஞர்கள் பல பேரிடத்திலே போய் கேட்கிறார், கேட்டாலும் அவருக்கு தெளிவு வரவில்லை.
இத பௌத்தர்கள் சொல்றாங்க இல்லையா, புத்தரை பற்றி சொல்றவங்க கூட அவரே தேடி போனார். அவனா குருவை தேடல, ஏதோ பல பேர் தேடினா பார்த்தார், ஆனா அவர்கள் சொல்ற உபதேசத்தையோ மற்றவர்களையோ கேட்டால் அவருக்கு பிடிக்கல. எனவே தானாக சென்று அமைதியாக சென்று இங்கோ போதி மரத்துக்கு உட்கார்ந்தார், அவருக்கு ஞானம் பிறந்ததுன்னு சொல்றாங்க இல்லையா. நமக்கும் அப்படித்தான், சைவத்திலும் கூட நாமே உணர்ந்தால் நாமே அறிந்தால் முடியாது, நமக்கு உணர்த்துவதற்கு ஒரு குரு வர வேண்டும். விஞ்ஞானபுரத்தில் எட்டாவது நூற்பாவது சொல்றார், எட்டாவது நூற்பாவது என்ன சொல்றார், ஐம்புல வேடனின் அயந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்தேன்றார். நமக்கு அந்த தவம் வாய்க்கிற பொழுது குரு வந்து சொல்லுவார், எங்கெங்கயோ அலைஞ்சியப்பா அப்படி அலைய வேண்டாம் என்று உண்மையை உணர்த்துவதற்கு ஒரு குரு வாய்ப்பார். அதுதான் இங்க சொல்றார். என்ன சொல்றார், பல பேரிடத்திலே போய் கேட்டு கேட்டும் கூட அவருக்கு தெளிவு பிறக்கல. தெளிவு பிறக்காமல் என்ன செய்தார், ஒரு உதாரணம் சொல்றார், கடல் தண்ணீரை குடித்தால் தாகம் தீருமா, அவருக்கு தாகம், அந்த தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீரை குடிக்கணும் சார், நல்ல தண்ணீரை குடிக்கணுமே தவிர கடல் தண்ணீரை குடிக்க முடியாது, குடித்தால் தாகம் தீராது, அது போல ஆயிடுத்தான். பல அறிஞரத்திலே அவர் ஆராய்ந்த பொருள் எல்லாம் கேட்டால், உண்ணும் நீர் விழாய்க்கு நல்ல தண்ணீரை குடித்து தாகத்தை தணிக்க வேண்டும் என்றால், கடல் நீரை குடித்தால் தண்ணீர் அந்த தாகம் தணியாதது போல அவருக்கு அந்த தாகம் தணியவில்லை. உண்ணு நீர் விழாய்க்கு உபரி நீர் உள்ளவர் ஒப்ப அன்னதானகத்து அமைவுறாது. என்ன செய்கிறார், அரசனுக்கு உயிரும் கண்ணுமாய், அரசனுக்கு உயிராக இருக்கிறார் இடியாக இருக்கிறார், அமைச்சுரிமையும் கைவிடாது, அமைச்சுரிமையும் கைவிட முடியல, ஏன்னா அந்த அவர் அந்த பதவி அறையும் கைவிட முடியல. ஒரு குரு வாய்க்க வேண்டும் என்று எண்ணுகிறார், அமைச்சராகவும் இருக்கிறார், அமைச்சராக அரசனுக்கு உயிராக விழியாக இருக்கிறார் என்று நாம சொன்னோம், அன்னைக்கே சொன்னோம். இறைவன் அரசன் அவன் தவறு செய்தால் நன்னெறிப்படுத்துவதற்கு அமைச்சர் விழி போல இருக்கிறார், அரசனுக்கு உயிர்க்கு உறுதி செய்வதற்கு உயர்ந்த கருத்துக்களை சொல்வதற்கு நீதியை சொல்வதற்கு உயிருக்கு உயிராக இருக்கிறார் என்று நாம் சொன்னோம். எனவே ஒரு அரசனுக்கு அமைச்சர் உயிருமாக கண்ணாக இருக்கிறார், இருக்கணும், அப்படி இருக்கிறார் மாணிக்கவாசகர். அதனால உயர்ந்த பொருளை நாட வேண்டும் என்று எண்ணி நாடி செல்ற அறிஞர்கள் எல்லாம் சொல்லுகின்ற கருத்துக்கள் அவருக்கு பொருந்தல. அது கடல் நீரை குடித்து தாகத்தை தணித்துக் கொள்ள முடியாதது போல அவர் துன்பப்படுகிறார். அதே சமயத்தில் அமைச்சு உரிமையும் விட முடியல இருக்கிறார். அந்த கடல் நீரை குடித்தால் தாகம் தணியாது என்பதை திருக்கழிக்குப்படியான ஒரு பாட்டை சொல்றார், சாத்திரத்தை ஓதினருக்கு சர்க்குருவின் தன்வசன மாத்திரத்தே வாய்க்கினாலும் வந்துருமே, ஆர்த்தகடல் தண்ணீர் குடித்தவருக்கு தாகம் தணிந்திடுமோ, தேநீர்மையா இதனை செப்பு என்று ஒரு பாட்டு சொல்றார். இதே கருத்துதான், சாத்திரத்தை ஓதினருக்கு என்றால் சாத்திரங்களை படிக்கிறீங்க, நீங்களா படிக்கிறீங்க, மீன்குள்ள மீன்களை நீங்களா படிக்கிறீங்க, எவ்வளவுதான் படித்தாலும் கூட ஒரு சர்க்குரு வந்து ஞானகுரு வந்து உங்களுக்கு உபதேசித்தால் ஒழிய உங்களுக்கு பொருள் விளங்கார், பொருள் தெளிவுபடார். எப்படி சொல்றார், தன் வசன மாத்திரத்தேன்றார். அவர் சொல்லுகின்ற உரை, அவர் எடுத்து சொல்லுகின்ற உபதேச உரை, உபதேச உரையை கேட்டால் உடனே தெளிவு வரும். அதனால உபதேச உரையிலே கிடைக்கின்ற ஒரு தெளிவு சாத்திரத்தை ஓதினால் கிடைக்குமான்னு கேட்கிறார். சாத்திரத்தை ஓதினருக்கு சர்க்குருவின் தன்வசன மாத்திரத்தே வாக்கிய நலம் வந்துருமே, வருமா வராதுன்ற
அதுதான் இந்த உதாரணம் சொல்றார். என்ன சொல்றார், ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவருக்கு தாகம் தணிந்திடுமோ? கடல் தண்ணீரை குடித்தால் தாகம் தணியுமா? தனியா நல்ல தண்ணீர் கொஞ்சம் ஒரே டம்ளர் தான், ஒரு குவளை தண்ணீர் குடித்தால் தாகம் தணிஞ்சிடும். அது எது போல என்றால், ஞானாசிரியன் சொல்லுகின்ற உபதேச உரை போல. ஞானாசிரியன் சொல்ற உபதேச உரை தெளிவான தண்ணீர் போல, குடிநீர் போல. சாத்திரங்கள் எல்லாம் படித்தால் சாத்திர அறிவு எல்லாம் தாகத்தை தீர்க்காது, அது கடல் தண்ணீர் போல. நிறைய இருக்கலாம், சாத்திரங்களை பல படித்திருக்கலாம். அப்பர் பெருமான் ஒரு பாட்டு பாடுறார் இல்லையா, சாத்திரத்தை ஓதினருக்கு தற்குருவின் தன்வசனம் ஆத்திரத்தே வைக்கணும் வந்துருமே என்று சொல்ற இங்க குருவை சொல்றார். சாத்திரங்களை படித்தால் குரு மூலமாக தெளிவு வர வேண்டும் என்று சொல்றார் அப்பர் பெருமான். என்ன சொல்றது தெரியுமா, சாத்திரம் பல பேசும் சடக்கர்கள் கோத்திரம் குலம் கொண்டு என் செய்வீர், பாத்திரம் சிவன் என்று பணிகிறேன், பாத்திரம் சிவம் என்று பணிகிறேன், மாத்திரை போதில் அருள் மாற்பேரரே என்று ஒரு பாட்டு பாடுறார். திருமால் பேர் என்ற ஊர்ல போய் பாடுறா தளத்துல, சாத்திரம் பல பேசும் சடக்கர்கள், சடக்கர்னா பொய் பேசவங்க, பொய்யர்கள், சாத்திரம் பல பேசும் சடக்கர்கள், நீங்கள் கோத்திரம் குலம்னு பேசுறீங்களே அதை வைத்துக் கொண்டு என்ன பண்ண போறீங்க, அருள் வந்து விடுமா, இன்பம் வந்து விடுமா, வீடு பேர் வருமா? சாத்திரம் பல பேசும் சடக்கர்கள் கோத்திரம் குலம் கொண்டு என் செய்வீர். எனக்கு அப்புறம் பாடுறார், பாத்திரம் சிவம் என்று பணிகிறேன், பாத்திரம் சிவன் என்று பணி, அவன்தான் நமக்கு வழி, அவன்தான் நமக்கு அருளுகின்றவன் என்று அவனை பணிந்தால் மாத்திரை போதுன்றார். ஒரே மாத்திரை, ஒரு சொல்ற மாத்திரை, ஒரு மாத்திரை போது, போதில் அருளும் மாற்பேரரே என்று சொல்றார். அதனால சாத்திரங்கள் வேண்டாம்னு சொல்லல, சாத்திரங்கள் படிப்பதாலேயே நமக்கு தெளிவு வந்துவிடும் இல்லை, ஒரு ஞானகுருவால் தான் தெளிவு வரும் என்று மாணிக்க வாசகர் அந்த ஞானகுருவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். பெருமக்களே, நமக்கு தெரியும் திருப்பெருந்துறைக்கு குதிரை வாங்க போறார். ஒரு படைத்தலைவன் போல, படைத்தலைவனுக்கு உதவுவது போல அமைச்சர் கருவர் திறந்து எடுத்துக்கொண்டு, பொண்ணை எடுத்துக்கொண்டு குதிரை வாங்க போறார். குதிரை வாங்க போறவருக்கு போய் அங்க திருப்பெருந்துறை தடுத்தாட்கொள்கிறார்னா அது எப்படிங்க? சுந்தர பெருமான் கல்யாணம் பண்ண போறார், மணவர்களே திருமணம் செய்ய போறார், அப்ப வந்து தடுத்தாட்கொள்கிறார் என்றால் அவர்கள் எல்லாம் முன்னேயே பெருமானை எண்ணியவர்கள். மாணிக்க வாசகருக்கு அமைச்சராக இருந்தாலும் கூட ஆசை எங்க? பெருமான் மேலே. பெருமான் அவளை பெற வேண்டும் என்ற ஆசையினால அமைச்சர் பதவியை சும்மா ஒப்புக்கு பதவி வைத்துக் கொண்டிருக்கிறார். அது பெருமானுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, குதிரை வாங்க போற பொழுது எண்ணிருப்பார் இல்லையா, நமக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று எண்ணுகின்றோம், அரசியல் வேண்டாம், போர் வேண்டாம், உலக வாழ்க்கை வேண்டாம் என்று எண்ணுகிறோம். ஆனால் பெருமான் இப்படியெல்லாம் செய்கிறானே, குதிரை வாங்கி அனுப்புறானே, எப்பதான் இந்த சிக்கல் நான் நீங்குவேன் என்றுதான் எண்ணிக்கொண்டு சென்றிருப்பார். திருப்பெருந்துறைக்கு முழு மனதோடு சென்றிருக்க மாட்டார், அமைச்சர் அல்லவா, கடமையை நிறைவேற்றணும். ஆனால் உள்ளமெல்லாம் பெருமானத்தில் இருக்கிறது. அதான் அடுத்த பாட்டை சொல்ல போற. அமைச்சர் பதவியில இருந்தாலும் கூட உள்ளமெல்லாம் எங்க இருக்கிறது? பெருமான் மேல இருக்குதான். அது எது போல என்பதற்குத்தான் இந்த பாட்டு சொல்ற. கள்ளக்காதலனிடத்து அன்பு கலந்து வைத்து ஒழுகும் உள்ள காரிகை மடந்தை போலும், மடந்தை போல் உப்பரை காப்பான் பள்ளக்காரி உண்டவன், பள்ளக்காரி உண்டவனிடத்து உள்ளன்பு பதிந்து கொள்ள காவலனிடை புறத்தொழிலும் உள்ளார் என்று செய்றார். நமக்கு புரிவதற்காக இந்த உதாரணத்தை சொல்றாருங்க. இந்த உதாரணம் சொல்லாமா என்று நீங்க நினைக்கிறார். ஒரு குடும்ப பெண் கணவனோடு வாழுகின்றவள், இன்னொரு ஆடவனை உள்ளத்திலே எண்ணினால் அது கள்ளக்காதல் தானே, அது அறநெறியிலே தப்பு தானே,
நான் அந்த உதாரணத்தை சொல்றார். ஏன் அந்த உதாரணத்தை சொல்றாருன்னா, மக்களுக்கு நல்லா புரியுவதற்காக. கள்ளக்காதல் நம்ம எவ்வளவு வெறுக்கிறோம், ஆனால் இந்த கள்ளக்காதல் உண்மையான, அவங்களை பொறுத்த உண்மையான காதல் தானே. கணவனை விட இன்னொரு ஆடவனை நேசிக்கிறாள் ஒரு பெண். அறநெறியிலே தப்பா இருக்கலாம், ஆனால் உணர்ச்சி பூர்வமாக அந்த மன அந்த தடை அந்த மனசுல அந்த தடையை செய்ய முடியாது. அது அந்த எண்ணம் வராமல் தடுக்கணும், அது அந்த பெண்ணால முடியலை. அந்த உதாரணத்தை நம்ம எடுத்துக்கணும். எப்படி கணவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட இன்னொரு ஆடவன் மேல் அவளுக்கு விருப்பம் வருகின்றதோ அதுபோல என்று உதாரணத்தை சொன்னார். அமைச்சராக அரசனுக்கு இது தொண்டு செய்து கொண்டிருக்கிறார், பணி செய்கிறார். ஆனால் அவருடைய உள்ளமெல்லாம் பெருமானத்தில் இருக்குது. பெருமானைக்கு தொண்டு செய்கிறமே, அரச போகத்தை விட்டுவிட்டு பெருமானத்தில் போகிறமே என்று எண்ணுகிறார் இல்லையா, அதற்கு அந்த உதாரணத்தை சொல்றார். கள்ளக்காதல் நடத்து அன்பு கலந்து வைத்தும், அவங்ககிட்ட உண்மையான அன்பு இருக்குது இல்லாம இல்லை, உள்ளத்தில் அன்பு இருக்குது இல்லாம இல்லை, அகத்திலே அன்பு வைத்தும் ஒழுகும் உள்ளக்காரிகை உள்ளத்திலே கள்ளக்காதலை வைத்துக் கொண்டு வாழ்கின்ற ஒரு பெண் போல, உள்ளக்காரிகை மடந்தை போலும் மடந்தை போல் உம்பரை காப்பான் தேவர்கள். தேவர்களை காப்பதற்காக பள்ளக்காரி உண்டான். பள்ளம்ன்றது கடல்னு வைக்கணுங்க, பள்ளம்னா ஆழம்னு அர்த்தம், ஆழம்னா கடல். கடலிலே தோன்றிய காரி என்றால் நெஞ்சு, கருப்பா இருக்கிற நஞ்சு. காரி உண்டி கடவுள் தங்கை இலக்கியத்துல நம்முடைய பெருமானை காரி உண்ட காரி உண்டி கடவுள் என்று சொல்வாங்க. பள்ளக்காரி உண்டவன் இடத்து உள்ளன்பு பதிந்து உண்மையான அன்பாக இருக்கிறான். தாலி கட்டி கொண்டமே என்று கணவனிடத்தை கடமைகள் செய்கிறாள் ஒருத்தி, ஆனா அன்பெல்லாம் இங்க இருக்குது, இன்னொரு ஆழ்வடத்தில் இருக்கு இல்லையா. அதே போல அமைச்சராக இருப்பதாலே அரசனுக்கு வேண்டிய பணியை செய்கிறார், ஆனால் அவருடைய உள்ளமெல்லாம் இங்கு இருக்கிறது என்றால் உம்பரை காப்பான் பள்ளக்காரி உண்டவனிடம், தேவளை காப்பாற்றுவதற்காக கடல் நெஞ்சு உண்டார் இல்லையா, அந்த கடல் நெஞ்சு உண்டவை அந்த இடத்திலே அவரிடத்திலே அன்வைத்துக் கொண்டிருக்கின்றார். கொள்ள காவலன் இடைப்புறத்தொழிலும் உள்கொண்டார். உள்ளத்திலே பெருமானை எண்ணியும் புறத்தொழில் வெளியே வந்து காவலனுடைய தொழில் அரசனுடைய தொழிலையும் வழுவாது செய்து வருகிறார். வெள்ளக்காதல் நடத்து அன்பு கலந்து வைத்து ஒழுகும் உள்ளக்காரிகை மடந்தை போல் உப்பரை காப்பான் பள்ளக்காரி உள்ளவனிடத்து உள்ளன்பு பதிந்து தெரிந்து கொள்ள காவலனிடை புறத்தொழிலும் உள்கொண்டார். அரசனுக்கு புறத்தொழிலாக சிலவற்றை செய்கிறார். இன்ன செய்கையில் ஒழுகுவார். ஒரு பொழுது ஏகி தென்னர் தம்பிரான் அவையடை சென்று எதிர் நின்றார். அன்னபோது அடு பரிநிறை காப்பவர் அரசன் முன்னர் வந்து தாழ்ந்து ஒரு சிறை நின்று இது மொழிவார். என்ன சொல்றார் பரஞ்சோதியார், இப்படி பெருமான் மேலே அன்பு வைத்துக் கொண்டு எவ்வளவு நாட்கள் இந்த அமைச்சர் தொழில் செய்யறது, எனவே என்ன செய்யலாம், அரசனிடத்திலே சென்று என்னை விட்டுடுங்க, எனக்கு வேண்டாம் இந்த பதவி, நான் பெருமானை வணங்க வேண்டும் என்று சொல்வதற்காக அமன்னனை வேண்டலாம் என்று போறாராம். மன்னனுக்கு அமைச்சர் மேல ரொம்ப பற்று நம்பிக்கை, ஆனால் இவருக்கோ உன்ன பாட்டுல சொன்ன மாதிரி கள்ளக்காதல் அவருக்கு பெருமான இடத்துல, இவ்வளவு நாளைக்கு அப்படி இருக்க முடியும், புறத்திலே கடமைக்காக எவ்வளவு நாளைக்கு அரசனுக்கு வேலை செய்ய முடியும் அமைச்சராக, எனவே இதிலிருந்து நாம் நீங்க வேண்டும் என்று என்னை நீக்கிவிடுங்கள் என்று கேட்பதற்காக போகிறார். இன்ன செய்கையின் ஒழுகுவார். ஒரு பொழுது ஏகி தென்னர் தம்பிரான் அவையடை சென்று எதிர் நின்றார்.
ஒரு நாள் சைல சொல்லலாம் என்று போய் நிற்கிறாராம். அவர் நின்றவுடனே அந்த நேரத்துக்கு சரியா ஒரு ஆள் வரா, யார், அன்னபோது அடி பரி நிறை காப்பவர். பரி என்றால் குதிரை, அடி என்றால் போர்க்களத்திலே செல்லுகின்ற போர்க்குதிரைகள், அதை காப்பவர். அடுபரி நிறை காப்பவர், நிறைய கூட்டம், குதிரை கூட்டம், குதிரைப்படை, அதை காப்பவர் ஒருத்தர் என்ன பண்றான், குதிரைகளை போர்க்குதிரைகள் எல்லாம் காப்பாற்றுகின்ற அவன் என்ன செய்யறான், குதிரை காவலன் என்ன செய்யறான், அரசர் முன் வந்து தாழ்ந்து, அரசர் முன்னர் வந்து தாழ்ந்தான், ராஜா முன்னாலே வந்து பணிகிறான், தாழ்ந்து ஒரு சிறை நின்று இது மொழிவார். அரசனிடத்திலே எப்படி சொல்ல வேண்டும் என்றால் நேராக சென்று வணங்கணும், நேராக எதிர் நின்று முன்னர்லே வணங்கணும், வணங்கி எழுந்து நின்று ஒரு புறம் நேராக்கு நேரா பார்க்காம ஒரு பக்கம் செல்லணும், இது மரியாதை. ஆதினங்கள்ல குருமகா சன்னிதானத்தை நாங்கெல்லாம் போய் வணங்குறோம், உள்ளே வணங்கி விட்டு பக்கத்துல போய் நின்றுவோம், ஒதுங்கி நின்றுவோம், ஒரு புறம் நின்றுதான் பேசுவோம், நேருக்கு நேரா பேசக்கூடாது. எனவே அரசனுக்கு முன்னாலே வணங்கி அந்த பரிக்காவலன் குதிரைகள் எல்லாம் காப்பாற்றுகின்றவன் உன்னே வணங்கினான், ஒரு புறம் கை கட்டி கொண்டு நிற்கிறான், ஒரு சிறை நின்று, ஒரு சிறை ஒரு பக்கம் நடத்தும், ஒரு சிறை நின்று இது மொழிவார் என்ன சொல்றார், மரம் தவாத வேல் வளவ நம் வயப்பறி வெள்ளத்து இறந்தவாம் பறிபோக நின்று எஞ்சிய எல்லாம் நிறைந்த நோயவும் நெடுது முப்புடையவும் அன்றி சிறந்த வாம்பரி ஒன்றில்லை தேர்ந்திடும் என்றார். ஐயா ஆராய்ந்து பார்க்கிற பொழுது குதிரைகள் எல்லாம் நான் பார்க்கிறேன், மரம் தவாத வேல் வளவ, மரம்னா வெற்றி நர்த்தம், வீரம் நர்த்தம், வீரத்திலே குறைவுபடாத வேலை ஏந்திய மன்னனே, பகை வந்தால் அந்த பகையை வெல்லுகின்ற வேலையுடைய மன்னனே, பயப்பரி வெள்ளம், பயம் என்றால் வெற்றி நர்த்தம், வெற்றி தருகின்ற குதிரைப்படைகள்லாம் நமக்கு உண்டு, ஆனால் அந்த படை கூட்டத்தில் இறந்தவாம் பரி, பாம்பரி என்று சொன்னால் வாவுகின்ற பரி என்றால் தாவுகின்ற பரி, வேகமாக பாய்ந்து செல்லுகின்ற குதிரைகள், வேகமாக பாய்ந்து செல்லுகின்ற குதிரை இருக்கு இல்லையா, அதுல இறந்த பரி, பல பரிகள் பல குதிரைகள் இறந்து போயின, குதிரை வெள்ளத்துல குதிரை கூட்டத்துல தாவி சென்று போர் செய்கின்ற அந்த குதிரைகள் பல இறந்து போயின, எஞ்சியெல்லாம் எஞ்சியிருப்பது என்ன என்றால் நிறைந்த நோயாவும், நோய் பிடித்திருக்கு, குதிரைகள் எல்லாம் நோய் பிடிச்சு போச்சு, நெடுத்த மூப்பு வயதாய் போச்சு, இறந்து போயின, இருக்கிற குதிரைகள் நோயுடையனா இருக்கின்றன, இன்னும் பல குதிரைகள் எல்லாம் மூப்படைந்தன, வயசாய் போச்சு, வேறு சிறந்த வாம்பரி இல்லை. ஆராய்ந்து பார்க்கிற பொழுது தாவி சென்று போருக்கு உதவுகின்ற பரி குதிரைகள் இல்லை, இதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன படைவீரர்கள் எல்லாம் படைத்தளபதிகள் எல்லாம் என்னென்ன நடக்கிறது என்று அரசியல் காரியங்களை அமைச்சர் முதலாக படைத்தள முதலாக சொல்லணும் அரசனுக்கு, அப்பதான் அவனுக்கு புரியும். எனவே ஏதோ குதிரைப்படை நிறைய இருக்குன்னு நினைக்காதீங்க ஐயா, குதிரைப்படையிலே பல குதிரைகள் இறந்து போயின, நோயுடையா இருக்குது சிலதெல்லாம், வயசாகி போச்சு சிலதெல்லாம். எனவே போருக்கு தாவி செல்லுகின்ற இளமையான குதிரைகள் எல்லாம் இல்லை என்று சொல்றான், சிறந்த வாம்பரி ஒன்றிலை தேர்ந்திடின் என்றான். அளவிறந்த குதிரைகள் இருந்தது, நிறைய குதிரைகள் இருந்தாலும் கூட வெள்ளம் போல இருந்தது, ஆனால் அவையெல்லாம் இப்பொழுது உதவாது போயின. சொன்னவுடனே உடனே இது போன்ற குறைகளை எல்லாம் நீக்கணும் இல்லையா அரசன், படை பலம் மிக முக்கியம். நீங்க வரலாற்றில் நீங்க பார்த்தீங்கன்னா
இது புராணமா இருக்கு சொல்லுகிறார். வரலாற்று நீங்க பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசர் காலம் 4வது நூற்றாண்டு. 4வது நூற்றாண்டு என்பது தமிழ்நாட்டில் இருண்ட காலம், வேறு மன்னர்கள் களப்பிரர்கள் ஆண்ட காலம். அப்ப தமிழ் வேந்தர்கள் யாரும் கிடையாது, முக்கியமா பாண்டியர்கள் எல்லாம் ஒடுங்கி கிடக்கிறாங்க, எங்கேன்னு தெரியாது. தமிழ்நாடு புராணத்தை பற்றி அதிகமாக சொல்லல, ஆனால் சூழ்நிலை பார்த்தால் படைக்காக படை பெருக்குவதற்காக குதிரையை வாங்க வேண்டும் சொல்றான் இல்லையா பாண்டியன், அமைச்சர் போறார் இல்லையா. அப்ப குதிரைப்படை பெருக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம், வேறு ஒருவன் ஆண்டு கொண்டிருக்கிறான், அந்த பகைமனனை நீக்கி பாண்டி நாட்டை பிடிக்கணும் என்று அந்த காலத்தில் வரலாற்றில் ஒடுங்கி கிடந்த பாண்டியர்கள் எல்லாம் ரகசியமாக படைகளை பெருக்கிக் கொண்டிருந்தார்கள். ரகசியமாக எப்பொழுது நாட்டை பிடிக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள் பாண்டியர்கள், மிக முக்கியமான பாண்டியர்கள். சேரரை பற்றியோ சோழரை பற்றியோ அங்கே அதிகமாக நம்ம வரலாற்றில் சொல்லலை. அதனால ஓரளவு நீங்க பார்த்தீங்கன்னா படைபலம் பெருக்குவதற்காக அமைச்சர் குதிரை வாங்க செல்லுகிறார் என்பதாலே தங்களுடைய நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கு இல்லையா, அல்லது மீட்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கு இல்லையா என்று நாம் வைத்துக்கொள்ளும் வரலாறா வைத்துக்கோம். அதனால என்ன செய்தார் பாண்டிய மன்னன், மன்றல் வேம்பனும் பாடவூர் வள்ளலை நோக்கி இன்று நீர் நமது அறை திறந்து இருநிதி எடுத்து சென்று வேலையந்துறையில் வந்து இறங்குவ தெரிந்து வென்றி வாம்பரி கொடுவரப் போம் என்று விடுத்தான். என்ன சிக்கல், இப்போ பாதவூரர் என்னை அமைச்சர் பதவி வந்து என்னை எடுத்துருங்க நான் வெளியே போயிடுறேன் என்னை விட்டுவிடுங்கன்னு சொல்றதான் போ நிக்கிறார். ஆனா அதை கேட்கல பாண்டிய, ஏதோ ஒரு வந்து நிக்கிறார்னு வச்சுட்டான், ஏதோ அமைச்சர் வந்து நிக்கிறார் என்னோட அந்த நேரத்துக்கு சரியான நேரத்துக்கு கரிகாவலன் வருகிறான், வந்து குதிரைகளை வாங்கணும்னு சொல்றான் இல்லையா, வாங்கணும்னு சொல்லல, குதிரைகள்லாம் பல இறந்து போச்சு நோயிற்று இருக்கிறது கூப்படைந்து சொன்னதுனால அப்ப புதிய படைகள் புதிய குதிரைகள் வாங்கணும் என்று முடிவு செய்கிறான் மன்னன். மன்றல் வேம்பனும், வேம்பன் என்றால் அடையாள மாலை, பாண்டியனுக்கு வேப்ப மாலை அடையாள மாலை வேப்பம் பூ. வேம்பனும் சோழனுக்கு ஆத்தி மாலை, சேரனுக்கு பனம்பூ மாலை, பாண்டியனுக்கு வேப்ப மாலை. மன்றல் வேம்பனும் பாடவூர் வள்ளலை நோக்கினார், பாடவூர் வள்ளலை நோக்கி இன்று நீர் நமது அறை திறந்து, அமைச்சர் பார்த்து சொல்றார் போங்க கருவூலத்தை திறங்க, நீங்களே அறையை திறக்கலாம், கருவூலத்தை திறந்து இருநிதி எடுத்துக்கொண்டு எவ்வளவு செல்வம் வேண்டுமோ பொருள் வேண்டுமோ எடுத்துங்க, பொன்னையெல்லாம் எடுத்துக்க, பொற்காசு என்றாலே குதிரை வாங்கறதுக்கு, இருநிதி எடுத்து சென்று வேலையம் துறையினர் கடல் துறை, கடல் பக்கத்தில் இருக்கிற துறை அது திருப்பெருந்துறை, அந்த வேலையம் துறையில் வந்து இறங்குகின்ற இறக்குமதியாகின்ற அந்த குதிரைகளை தெரிந்து என்றால் தேர்ந்து நல்ல குதிரையெல்லாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டு அதை வாங்கி வாருங்கள், வென்றி வாம்பரி வெற்றி தருகின்ற தாவி சென்று வெற்றி தருகின்ற அந்த குதிரைகளை வாங்கி வாருங்கள் என்று கொடு வர போம் என்று விடுத்தான். போங்க போங்கன்ற அவர் என்ன சொல்ல வந்தான்னு கூட கேட்கல, ஐயா அமைச்சரே என்ன வந்தீங்களே என்ன சொல்லுங்கன்னு அவர் கேட்கல. இது மிக முக்கியம் அல்லவா, என்ன அமைச்சரே இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன என்றால் கருவுரைக்கு கருவூலத்துக்கு போகணும், கருவூலத்தில் இருக்கிற செல்வத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு இருநிதியும் செல்வத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு கடல் துறைக்கு போங்க, இறக்கு படகுல இருந்து கப்பல்ல இறக்குமதி ஆகுது இல்லையா குதிரைகள், ஏன்னா தமிழ்நாட்டுங்களை குதிரை கிடையாது, அந்த அரபு குதிரைகள் போல வெளியிலிருந்து வருகின்ற குதிரைகள் எல்லாம் நீங்கள் வாங்குவதற்கு செல்லுங்கள் என்று விடுத்தான். அவர் எதுக்காக வந்தான் சொல்லாம விடுத்தான். அப்ப என்ன பண்றது அமைச்சர் சொல்ல முடியுமா, நான் அடுத்த பாட்டை சொல்றாரு பாருங்க. உள்ளம் வேறுபட்டு
அமைச்சியல் நெறியில் நின்று ஓடும் வள்ளலார், உள்ளம் வேறுபட்டு ஓடுகின்ற வள்ளலார். உள்ளம் வேறுபட்டு என்றால் மனம் வேறுபட்டு இருந்து கொண்டிருக்கிறார். இருக்கிற அமைச்சரா இருக்கணும் என்று எண்ணுகின்ற அந்த அமைச்சரிடத்துல, பாதவர் இடத்துல, நீ குதிரை வாங்கன்னு சொன்னார் என்ன பண்ணுவார்? உள்ளம் வேறுபட்டு அமைச்சியல் நெறியில் நின்று ஒழுகும் வள்ளலார் விதி அறை திறந்து கருவளத்துக்கு போகிறார். விதி அறை திறந்து அரும்பெறல் வயமான் கொள்ள வேண்டிய பொருளெல்லாம் கொண்டு, அரும்பெறல் வயமான், வயமான் என்றால் வெற்றி தருகின்ற விலங்கு, மான்னா விலங்கு நடத்தாங்க, இது குதிரை குறிக்கும். வள்ளலார் விதி அறை திறந்தார், கருவளத்தை திறந்தார், அரும்பெறல் வயமான் கொள்ள வேண்டிய பொருளெல்லாம் கொண்டார். குதிரை வாங்குவதற்கு என்னெல்லாம் பொருள் வேண்டுமோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டார். தாழ் இருக்கினார், தாழிட்டார், கருவளத்தை தாழிட்டார். வெள்ளமாமதி வேந்தனை, வெள்ளைமாமதி வேந்தனை, வெள்ளைமாமதினா சந்திரன், சந்திரகுலத் தோன்றல், பாண்டியன் சந்திரகுலத் தோன்றல், எனவே வெள்ளையாக இருக்கின்ற சந்திரனுடைய குலம் அல்லவா, சந்திரகுலத்து தோன்றலா இருக்கின்ற பாண்டியனை விடை கொண்டு போவார், பாண்டியனிடத்திலே விடை கொண்டு செல்கிறார் என்று பார்க்கிறோம். அதாவது இங்கே பரஞ்சோதியார் இப்படிதான் அங்க சொல்றார், எம்பி திருவிழாவில் பார்க்கிற ஞானோபதேசம் செய்த திருவிளையாடல் என்று வருது. அதான் படிச்ச ஞாபகம், அந்த சரி, அது எனக்கு என்ன நினைவு, நான் வேற ஒன்றும் இல்லை, பாண்டிய மன்னன் இதை பார்த்தாலும் தெரியும், அமைதியா பார்க்கணும். அத பாண்டிய மன்னன் என்ன சொல்றான், கருவூலத்தை சென்று நீங்க திறந்து எடுத்துக்கொண்டு போங்கன்றான். அவர் என்ன செய்கிறார், அமைச்சர் தானே, அரசன் நீங்க எவ்வளவு கொண்டுமான எடுத்து போங்கன்ற, அவர் என்ன பொறுப்பா என்ன செய்கிறார், கருவூலத்தை காக்கின்ற கணக்கர், கணக்கு எழுதுறா இல்லையா, அவரை அழித்துக் கொண்டு செல்றார். இவ்வளவு பொன் நான் எடுக்கிறேன் என்று எழுதுங்க என்று இவர் எழுதுகிறார். இவ்வளவு பொன் கருவூலத்தில் நான் எடுத்துக்கிறேன் என்று எழுதி தன்னுடைய கையொப்பம் எழுதுகிறார். எவ்வளவு நேர்மையாக இருக்கிறார் என்பதற்கு அந்த பாட்டை சொல்றாங்க. கருவூலத்துல போய் எவ்வளவு நாள் எடுத்து சொன்னா அமைச்சர் எவ்வளவு நாள் எடுத்து போறான் இல்லையா, அமைச்சர் எடுத்தா கேட்க போறான்னா கணக்காளி கணக்கு எழுதுறவன், அவனையும் கூப்பிடுகிறார். இவ்வளவு பொன் நான் எடுக்கிறேன் என்று எழுதுகிறார். எழுதி கையொப்பம் விட்டுட்டு அப்புறம் தாழிடு, அதை முதல்ல மூடு, தாழ்னா சீல் வைப்பது போல, தாழிடு என்று சொல்லிவிட்டு பொருளை எடுத்துக்கொண்டு போகிறார் என்று சொல்றார். அவ்வளவு நேர்மையான அமைச்சராக அவர் இருந்தார் என்று அங்க நம்பி தருடைய அல்ல வருகின்ற படிச்ச நினைவு, அதை கொஞ்சம் ஓய்வா பார்க்கிற இந்த அவசரத்துக்கு. அது ஏன்னா
வேறு படலம், பெயர் வேறு படலமா இருக்கும், நம்ம அப்புறம் பார்க்கலாம். சரி, ஆமாங்க, ஞானோபதேசம் செய்த திருவிளையாடல் ஒரு படலம் வருதுங்க, அதுல அது வருது. அது எனக்கு இருக்கிற இதுல வந்து 27 போட்டிருக்குங்க ஐயா. 27 என்னுடைய புக்ல 106 பக்கம்னு போட்டிருக்கு. அதான் ஞானோபதேசம் செய்ததுதான், அதே தான் பேரு, கரெக்டா தான் இருக்கு இல்லையா. 27 திருவிளையாடல் மாதிரி தெரியுது அது, பார்த்தா 27 பாக்குறேன். திருவாரூரர் திருவையர் நகர் துலகிய பக்தி கோதிலாது, அது காலையில எடுத்து வச்சேன், நீங்க பாக்கணும்னு சொன்னீங்களா அப்படின்ட்டு. எம்ப கொற்றன் கற்று வந்தாரு பரித்துறையால் என்று சொல்ல வாழ்த்தினான்னு வருது. ஆனா அவர் என்ன சொல்றாங்க, எடுத்துக்கொண்டு போ, பணத்தை எடுத்துக்கணும்னு சொல்ற பொழுது கையெழுத்து போட்டு போறாருன்னு வரும். ஆமா, அப்படி நான் படிச்ச ஞாபகம் நான். இதுல இருக்குதான்னு தெரியல, நான் பார்க்கிறேன், நான் பார்த்து சொல்றேன். திருந்தியசையும் நோக்கினால் வரவழைத்தா நல்ல, அங்க நேரம் அங்க போயிறார். அது பாட்டுல பார்த்தா திருப்பெருந்துறைக்கு போறது சொல்றாருங்க, உன்னையே வரும். நரியை குதிரையா, நரி குதிரையானது என்று அதுல இல்ல, அதுல இருக்காது. சரி, பார்க்கலாம் சொல்லுங்க. சரி, அதனால உள்ளம் வேறுபட்டு அமைச்சியல் நெறியில் நின்று கொண்டிருக்கும் வள்ளலார் நிதியரை திறந்து அரும்பெறல் வயமான் கொள்ள வேண்டிய பொருளெல்லாம் கொண்டு தாழிறுக்கி வெள்ளை மாமரி வேந்தனை விடை கொண்டு போகிறார் என்று அவர் சொல்லிட்டார். அதோட சொல்றார், அவர் ஊரே கருவூலத்தில் சென்று பரத்தை எடுத்துட்டு போனான்னு சொன்னார். அதோட முடிச்சிட்டார். எடுத்த பொற்றுமை ஒட்டகத்திட்டு முன் ஏக. அப்ப ஒட்டகத்துல சொன்னா பெரிய பொண்ணு இல்லையா, மூட்டை விட எடுத்து போற, அவ்வளவு அவ்வளவு பொண்ணு, பொன் சுமை இல்லையா, அறுவலத்திலிருந்து பொற்களை நிறைய எடுத்து போற. எடுத்த பொன் சுமை, பொன் சுமைன்னே சொல்ற பொற்சுமையை ஒட்டகத்தீட்டு முன் ஏக விடுத்து, முன்னே போ, நீ போபா முதல்ல என்று அந்த வீரர்களோடு அனுப்புற. விடுத்து பின்தொடும் தென்மதில் விடையவன் கோயில், அவருடைய பக்திக்காக சொல்ற, குதிரையை வாங்க போறமே பெருமானத்துல போய் வணங்க வேண்டும் என்று கோயிலுக்கு போகிற. எடுத்து முன்னிட்டு விட்டு பின்தொடும் தென் தமிழ் விடையவன், பெரிய கோபுரத்து உடையவன், பெரிய கோயில், தென் தமிழ் உடையவன் என்றால் வாகனம், காலை வாகனம், திமிலை உடைய இடவ ஊரையுடைய சோமசுந்தர கடவுள் விடையவன் கோயில். அடுத்து அவிழ்ந்த அம்பொன் பொன் அம்புயர் தடம் படிந்தார் என்றார். அங்க இருக்கிற புந்தாமரை குளம், தாமரை குளத்திலே நீராடினார். நீராடி அணைய மடுத்து மடுத்தடம் கரை, அந்த பொரிய கரையில் எழுந்திருக்கின்ற சித்தியங்கரந்தை வணங்கினார். அதில் போனா புத்தாமரை குளம் பக்கத்தில் சித்தி விநாயகர் இருக்கிறார், அந்த சித்தி விநாயகரை வணங்குகிறார் என்று சொல்றார். குதிரை வாங்க சென்றவர் ஒட்டகத்திலே பொன் சுமையெல்லாம் ஏற்றினார். பொன் சுமையெல்லாம் ஏற்றிவிட்டு நேராக கோயிலுக்கு போகிறார். புத்தாமரை குளத்திலே நீராடுகிறார். நீராடிவிட்டு அந்த கரையில் இருக்கின்ற பெருமானை வணங்குகிறார். வணங்கிட்டு அப்புறம் என்ன செய்கிறார், கருணை நாயகி அங்கையற்கண்ணி என் பிராட்டி அருண நான்மலர் செய்ய சீரடித்தலம் இறங்கினார். அங்கையற்கண்ணி மீனாட்சி அம்மனுடைய திருவள்ளை பெறுவதற்காக அங்கே சென்று அந்த சன்னிதியை வணங்குகிறார். வருணனார் பெருவயிற்று நோய் வழிகெடுக்காண்ட கருணன் ஆள் மன்றி சடையுடைய அடிகள் முன் தாழ்ந்தார். அது பின்னால வரப்போகுது நமக்கு, வருணன் விட்ட கடல் என்று பின்னால திருவிளையாட போறது வரப்போகுது. வருணன் விட்ட கடலை வற்ற செய்தார் என்று வரும். அது ஒரு முதலையை கொள்வதற்காக வர்றது, அது ஒரு தனிப்படலம். அந்த வருணனார் பெருவயிற்று நோய் வழிகெடுத்தார் என்று அந்த வருணனுடைய நோயை கெடுத்தார் என்றால் மதுரையை கொள்வதற்காக அந்த வருணன் வந்தான், கடலாக வந்தான் என்றும், இந்த கடலை வற்ற செய்தார் என்றும் பின்னால் வரப்போது. அப்படிப்பட்ட பெருமானுடைய சடையை சடைமுடியடி என்றால் சோமசுந்தர கடலுடைய திருவடிகளை வணங்கினார், விநாயகரை வணங்கினார், அங்கையற்கண்ணியை வணங்கினார், சோமசுந்தர கடவுளையும் வணங்கி
என்ன சொல்றார், ஒன்று வேண்டும் இப்பொருளெல்லாம் உனக்கும் ஐம்பொறியும் வென்று வேண்டும் நின் அன்பர்க்கும் ஆக்குக, வெள்ளி மன்று வேண்டி நின்றாடிய வள்ளல் என் குறை இது என்று வேண்டி இன்று ஏற்றுவார்க்கு இறைவன் அது போல் அப்படின்றார். என்ன கேட்கிறாருங்க, ஒரே ஒரு வரம் தான் எனக்கு வேண்டும், கருவூலத்திலிருந்து நான் பொண்ணை எடுத்து போறேன், இது குதிரை வாங்கி பட்டையை பெருக்குவதற்காக நான் எனக்கு பிடிக்கல, நான் என்ன செய்யறது, உன்னுடைய அருளால் ஐம்பொறையும் வென்று வேண்டும் அன்பருக்கு உன்னை வணங்குகின்ற அடிவளைக்கெல்லாம் இந்த பொருளை ஆக்க வேண்டும், அதுதான் என்னுடைய குறைபாடுன்ற. அப்ப அவருடைய நோக்கம் என்ன என்றால், அரசன் குதிரை வாங்கறதுக்காக பொருள் கொண்டு போன்றான், இவர் போவதற்கு முன்னால் என்ன சொல்றார், இந்த பொண்ணை உன்னுடைய அடியாருக்கு நான் உதவுவதற்காக நீ செய்ய வேண்டும். நாங்க முதலே கேட்டுக்கிறார், ஒன்று வேண்டு, ஒரே ஒரு வேண்டுகோள் தான் உனக்கு, இப்பொருள் எல்லாம் உனக்கும் உனக்கு வேண்டும், உனக்கு நான் செலுத்தும், உனக்கு உன்னுடைய உனக்கு கோயில் கட்டணும், ஐம்பொறியும் வென்று வேண்டும் நண்பர்க்கும் ஆக்குக, உன்னுடைய இந்த பொருள் எல்லாம் பெருமானே உனக்காக்க வேண்டும். அப்புறம் உன்னை எண்ணி ஐம்பொருளை வெல்லுகிறார்கள் அடியார்கள், அவளுக்கு ஆக்க வேண்டும், இதுதான் என்னுடைய எண்ணம், இந்த குறையை நீக்குங்கள் என்று துணிக்கிறார். அப்படி துணிக்கிற பொழுது இறைவன் இன்னருள் போல் பெருமானுடைய இருண்ண இனி அருள் போல திருவருள் போல என்ன நடக்குது என்றால், ஆதி செய்வனாம் அரிச்சகன் ஒருவன் நேரணைந்தான் பூதி இந்தனன். இப்படி வேண்டிக் கொண்டிருக்கிறார் கோயில்ல, அந்த நேரத்துக்கு கரெக்டா கொண்டு வந்து சிவார்ச்சகர் விபூதியை தருகிறார். ஆதி செய்வனாம் அரிச்சகன் ஒருவன் நேரணைந்து பூதியின்தான், பூதினம் விபூதி, விபூதியை கொடுத்தான். உடனே பார்க்கிறார், நமக்கு இது போல் இல்லை நிமித்தம் நாராம், இவர் நல்ல சகுனம் அப்படின்னாராம் நினைச்சிட்டார். ஒன்றை எண்ணுகிற பொழுது நானும் சொல்ற வழக்கம் உண்டு, நம்ம வீட்டுல கூட நாம ஏதாவது எண்ணுகிறோம்னு சொன்னா நமக்கு தெரிந்தவளை எல்லாம் ஊருக்கு போயிருந்திருப்பாங்க, தலங்களுக்கு போயிட்டு வந்து ஐயா நாங்க விபூதி எடுத்தாலும் கொடுப்பாங்க, இப்ப பார்த்திருக்கோம். அல்லது அஞ்சல்ல வரலாம், அஞ்சல்ல கூட விபூதி வரலாம். அந்த மாதிரி விபூதி நமக்கு தேடி வந்தால் அது நல்ல நிமித்தம் நாம தெரிஞ்சோம், யாராவது கொடுப்பாங்க. எனவே பூதி இந்தனன், நமக்கு இதுபோல் இல்லை நிமித்தம், இது நன்னெறிக்கு ஏதுவது, நன்னெறிக்கு நல்ல ஞான நெறிக்கையை செலுத்துவதற்காக பெருமான் தருகிறான் என்று இருகை ஏற்றார், இருகை ஏற்று அணிந்தார். விபூதியை எப்படி அணிய வேண்டும், எப்படி ஏற்க வேண்டும் சொல்றார், இரண்டு கையினால், ஒரு கையினால் வாங்கக்கூடாது, இரு கையினாலே ஏற்று அணிந்து வேதநாதனை இறங்கினார், விடை கொண்டு மீண்டார். பெருமானை குதிரை பெருமானை வணங்கினார், வணங்கி விடை கொண்டு பெருமானே எனக்கு நன்னெறி காட்டுக என்று திருநீர் அணிந்து கொண்டு மதுரை கோயில் என்று புறப்படுகிறார் என்பதோடு நாம் இன்றைக்கு நிறுத்தி வைக்கலாம். 25 பாடல் நாம் பார்த்திருக்கிறோம். இதுல சைவ மரபாக பார்க்கிற பொழுது அமைச்சராக இருக்கின்ற மாணிக்க வாசகருக்கு அது பிடிக்கல, ஆன்மீகமாக பெருமானுடைய அருள் பெற வேண்டும் என்று எண்ணுகின்றார். கருவூலத்தில் செல்லுகின்ற பொருளையெல்லாம் உனக்கும் உன்னுடைய அடியாருக்கும் ஆக்கும்படியாக எனக்கு செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார். அது நிறைவேறும், அது நிச்சயம் நடக்கும் என்பது போல ஒரு ஆதி சைவர் திருநீரை கொண்டு வந்து கொடுக்கிறார். அது ஒரு நல்ல நிமித்தமாக அதை ஏற்று அணிந்து கொண்டு இப்பொழுது திருப்பெருந்தரை நோக்கி செல்லப்போகிறார் என்பதோடு அந்த பாட்டு முடிகிறது. அதில் நாம் நிறுத்தி வைக்கலாம். அந்த இதை நான் பார்த்து சொல்றேன், நம்பி திருவிழாவில் இருக்கிறதா வேற இதெல்லாம் இருக்குதான் பார்க்கிறேன். அது ஏன்னா கடம்பவன புராணம் ஒண்ணு இருக்குது, சுந்தரகோச மங்கை புராணம் இருக்கு, திருப்பெருந்தூர் புராணம் இருக்குது, அதுல எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம படிச்சிருப்போம், அது எங்க இருந்து சரியா இப்ப நினைவு வரல. அதுல சொல்ற, அதாவது கருவூலத்துல சென்று அப்படியே வாங்காம கணக்கு எழுதி விட்டு கையெழுத்து போட்டு போறார் அப்படின்னு வருது. ஒரு அமைச்சரா இருக்கணும், எப்படி இருக்கணும் என்று அந்த நேர்மையாக இருந்தார் என்பதற்கு இந்த பாடலை சொல்றான். ஆனா அதுவரை நாம் இன்றைக்கு நாம் நிறுத்தி வைக்கலாம். இன்னைக்கு என்ன திங்கக்கிழமையா, அடுத்த வியாழக்கிழமை நாம சந்திக்கலாம், பார்க்கலாம்.